மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் பிரியாணி சட்டி காய் இது எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாகும் சிம்மில் வச்சுட்டு மசாலா ஐட்டம்ஸ் வச்சு என்னம்மா செய்யணும் பாயசம் வெங்காயத்தை வச்சு நல்லா வதக்கணும் வெங்காயத்தை போதுமா நான் கலர் வர வரைக்கும் இஞ்சி பூ நல்லா வதங்கிச்சு இப்போ இது வந்து புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் வதக்கிட்டு எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே கடாயில் வதக்கிட்டு அதை பேஸ்ட் பண்ணுவோம் அதை இதில் போட்டுருவேன் அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்புறமா தண்ணி கொதிக்கும் போது போட்டு பார்த்து போட்டுக்கலாம் இதுக்கு வந்து தயிர் ரொம்ப தேவைப்படாது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் போடுவோம் மூணு இது நாங்கள் நாலு பேருக்கு தான் செய்வோம் தயிர் போட்டு நல்லா வைக்கணும் சாப்பிட்டு பச்சை கலர் புதினா சாப்பிட வேணும்
அதில் வந்து கொஞ்சமாக ஒரு காய் கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி ஆல்ரெடி கொத்தமல்லிலாம் போட்டாச்சு, சும்மா வாசனைக்காக கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா போட்டு வதக்கணும். கொஞ்சமாக புதினா போட்டு வதக்கலாம். அரிசி வந்து இந்த ஆலாக்கில் மூன்றை எடுத்துருக்கோம். நாலு ஒரு ஆளாக்குக்கு ரெண்டு தண்ணி, ரெண்டு கிளாஸ் தண்ணின்ற மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கிறேன். நான் வந்து இது சமையல் செய்ய காய்கறி அறியும் போது அரிசி ஊற வச்சேன், பிரியாணி அரிசி தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் அரிசி போட்டுட்டு கொதி நல்லா கொதிக்கிட்ட தண்ணி நல்லா கொதிக்குது. சிம்மில் வச்சுட்டு நம்ம அரிசி போட்டுருவோம். அரிசி போட்டுட்டு ஒரு பெட்டி பண்ணுவோம். போட்டாச்சு அரிசி, சும்மா லைட்டாக போட்டுட்டு மூடி வச்சுருவோம். மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் பார்ப்போம். எடுத்துக்கலாம்.